என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஈஷா யோக மையத்துல இருக்கக்கூடிய ஆதி யோகிக்கு போற வழியில இருக்கக்கூடிய ஈஷா நர்சரி கார்டன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். சோ வரும்போதே நான் பார்த்தேன் மாட்டு வண்டியில நிறைய பேர் வந்து ஆதியோகிக்கு போயிட்டு இருந்தாங்க. வழி ஃபுல்லா வந்து மரங்கள் இருக்கு, காத்து நல்ல ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. சோ போற வழியிலே லெப்ட் சைடு பார்த்தோம்னா ஃபுல்லா பச்சை பசேர்னு ஒரு இடம். சோ என்ன அப்படின்னு பார்த்தா அது ஈஷா நர்சரி கார்டன். நிறைய வெரைட்டியான செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ உள்ள என்னென்ன வேலை எல்லாம் நடக்குது அண்ட் என்னென்ன மாதிரியான செடிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பாக்கலாம் வாங்க. நர்சரி ஃபுல்லாவே சுத்தி பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. செடிகள்லாம் ரொம்ப பச்சை பசேர்னு பாக்குறதுக்கே ரொம்ப புத்துணர்வா இருந்துச்சு. இங்க ஒரு அண்ணா வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் அக்கா. உங்களுடைய பேரு? என் பேர் பாரதி. நான் இங்க ஈஷா பசுமை கரங்கள் திட்டத்துல ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். எத்தனை வருஷமா இங்க பாத்துட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 9 வருஷமா நான் பசுமை கரங்கள் திட்டத்துல இருக்கிறேன். இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருக்கோம். வச்சிருக்கோம் மரங்கள், பூச்செடிகள், மூலிகை செடிகள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க? மெயினா பழ மரக்கன்றுகள் நல்லா வாங்குறாங்க. அது போக பூச்செடிகள் கொஞ்சம் விரும்பி கேக்குறதுனால பூச்செடிகளும் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், பழங்கள் அந்த மரங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி வச்சிருக்கீங்க? மெயினா கொய்யா, மாதுளை, பெருநெல்லி, நாவல், சீதா, பலா, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மரங்கள் பாத்தீங்கன்னா டிம்பர் மரங்கள்னு இருக்குது. அது வந்து மெயினா தேக்கு, மகாகனி, வேங்கை, ஈட்டி, செம்மரம், இத போன மரங்கள்லாம் இருக்குது. ஓகே, நீங்க இப்ப சில மரங்கள் சில செடிகள்லாம் அழிஞ்சிட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மீட்டெடுத்து சில மர வகைகள் செடி வகைகள்லாம் எதுவும் பண்றீங்களா? சில ரகங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஈட்டி வந்து ரொம்ப அழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈட்டி வர ரகங்கள் நம்ம வந்து இங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது போல மரங்கள் இருக்கு, தாண்டிரிக்காய் இருக்குது, இந்த மாதிரி மரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ எனக்கு சில செடிகள்லாம் வந்து சுத்தி காட்டுறீங்களா பாக்கலாமா? என்னென்ன மாதிரியானது? இது பேர் தாண்டிரிக்காய். இது வந்து மெயினா நெல்லிக்கடுக்கா தாண்டிரின்னு சொல்லுவாங்க. திருப்பலா சூரணத்துக்கு வந்து முக்கிய பங்கு மூணுத்துலயும் இருக்கு. அதுல தாண்டிரிக்காய் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது.
இது தாண்டிக்காய் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வர ஒரு மரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது வந்து மூலிகை மரங்களாவும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது மரமா வருமா? இது நல்லா பெரிய மரமா வரக்கூடியதுதான். இது பேரு ஹீட்டி. இது வந்து ரோஸ்வுட்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த டிம்பர் மரங்கள்ல இது ஒண்ணு. இதை வந்து ஷெட்யூல் கிளாஸ்ல வந்து இது வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வர மரங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குது. இதுவும் நம்ம இங்க வந்து இயற்கை முறையில உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு எல்லாம். இது இப்போ வந்துட்டு எங்கெங்க நடலாம்? விவசாய நிலங்கள்ல அப்படி நடலாமா? இல்ல இதுக்கு சில மண்ணு பரிசோதனை பண்ணி அங்க வச்சாதான் இது நல்லா வரும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இது நம்ம நாட்டு மரம். இது நல்லபடியா வளரக்கூடிய எல்லாருலயும் வரும். பொதுவாகவே வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள்ல இதுவும் ஒண்ணு. மண்ணை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா மரங்களும் வராது. ஒரு சில மரங்கள் வந்து ஒரு சில மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதுவே விவசாய இடங்கள் அப்படின்னு சொல்லி மரங்கள் வைக்கணும்னா நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. ஈஷா வேளாண் காடுகள் திட்டம் சொல்லி ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக வந்து விவசாய இடங்களில் நேரடியாக போய் பார்த்து அங்கே என்ன மாதிரி மரங்கள் வளரும், அந்த மண்ணுக்கேற்ற மரங்கள், அந்த தண்ணிக்கேற்ற மரங்கள், அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன மரங்கள்லாம் வரும் அப்படின்றத பார்த்து ஆலோசனை தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தாலும் போய் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஓகேண்ணா, இப்ப இது வந்து ரோஸ் வுட் இல்லையா? இது வச்சோம் அப்படின்னா ஒரு விவசாய நிலத்திலேயே பயிர் பண்றாங்க ஒரு விவசாயி அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு இது மரமா வரும்? இது கொஞ்சம் பொறுமையா வளரக்கூடிய மரங்கள் தான். இது நல்ல டிம்பரும் கூட, ஆனா பொறுமையா வளரக்கூடியது. இது குறைஞ்சது நல்ல பெரிய மரமா ஆகணும், நல்ல டிம்பருக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி ஆகும். இது பொறுமையா வளரக்கூடிய மரங்கள்ல இருக்கிறதுனால. இதே மாதிரியான மர ரகங்கள் இன்னும் எதுவும் இருக்கா விவசாய நிலங்கள்ல வைக்கிற? விவசாய நிலங்கள்ல வைக்கிறதுனா நிறைய ரகங்கள் இருக்குது. மலைவேம்பு, மலைவேம்புலாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் பெரிய மரமா ஆயிடும். அப்புறம் குமிழ் தேக்கு இருக்கு, வேங்கை இருக்கு, செம்மரம் இருக்கு, சிசு இருக்கு, அப்புறம் மகாக்கனி, இத மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது நம்மள்ட. தேக்கு மரங்கள்லாம் நல்ல மரமா வளர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? தேக்கு மரங்கள்லாம் 15 வருஷமாவது ஆகும் நல்ல மரங்கள் ஆகும். ஆனா இப்போ விவசாயிகள் அவங்களுடைய நிலங்கள்ல இந்த மாதிரி டிம்பர் மர வகைகளை பயிரிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு லாபகரமா இருக்குமா? கட்டாய லாபகரமா இருக்கும்க்கா. ஏன்னா விவசாய இடங்கள்ல இப்போ நம்ம இடமே இருக்குது. நம்ம வீட்டில் இப்போ வந்து குழந்தை பிறக்கிறாங்க, இந்த டைமில் நம்ம மரங்கள் நடுறோம். நட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஒன்று 15 வருஷம் கழித்து அவங்களோட மேல் படிப்பு செலவுக்கோ இல்லை திருமண செலவுக்கோ அதுக்கு வந்து இந்த மரங்கள் வந்து கட்டாயம் பயனுள்ளதாக இருக்குங்க விவசாய இடங்களில். ஓகேண்ணா, இப்போ ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரியான மரங்கள் எத்தனை மரங்கள் வந்து நடலாம்? ஒரு ஏக்கர் ஃபுல்லாக மரங்கள் வைக்கிறாங்கன்னா 400 மரங்கள் வரைக்கும் வைக்க முடியும். இதுவே வரப்பு ஓரங்களில் மட்டும் வைக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 மரங்கள், 10 அடிக்கு 1 மரங்கள் வைக்கிறாங்கன்னா குறைஞ்சது வந்து 80 மரங்கள் வரைக்கும் வைக்க முடியும் வரப்பு ஓரங்களில் மட்டும் வைக்கிறதுனாலே. இதுவுமே நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு மரங்கள் ஒவ்வொரு வருடங்களில் நமக்கு வருவாய் கொடுக்கும். நம்ம 5 வருஷத்துலேயே வருவாய் கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. 3 வருஷத்துலேயும் வருவாய் கொடுக்குறதுலாம் இருக்குது. ஆனால் 3 வருஷங்கள் கொடுக்கறதோட நமக்கு லைஃப் அதிகமாக வரணும்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்ல வருவாயே கிடைக்கிறதா இருக்குது. ஓகேண்ணா, இப்போ மரங்கள்லாம் இப்போ ஒரு ஏக்கர்ல வச்சுட்டோம் பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மரங்களை மட்டுமே பாதுகாக்காம ஊடு பயிர் ஏதாவது பண்ணலாமா இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில்? கட்டாயம் ஊடு பயிர் முதல் 3 வருஷத்துக்கு நம்ம வந்து எந்த மாதிரி பயிர்கள் வேணாலும் நம்ம பண்ண முடியும் மரங்களோட சேர்த்து. உதாரணத்துக்கு வந்து சோளம் இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நம்ம பண்ண முடியும். 3 வருஷத்துக்கு பிறகு தான் அது வந்து மரங்கள் வந்து ஒரு கவரேஜ் கொடுத்துரும். அந்த 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்னா மிளகு செடிகள் இதை மாதிரி இதை நம்ம ஊடு பயிராக வைக்க முடியும். மிளகு நம்ம ஒன்ஸ் நம்ம மிளகு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் மலைப்புற பிரதேசத்தில் அங்கே மட்டும்தான் விளையும் ஒன்று, ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஏக்கர் கணக்கில் நம்ம மரங்கள் வச்சுட்டோன்னா அதுக்கு மிளகுக்கா வளர்கிறதுக்கான சூழ்நிலை அந்த மரங்கள் நமக்கு கொடுத்துருது இயற்கை முறையில் கிடச்சிடுது. நம்ம மிளகு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிழல் தேவை, உஷ்ணமும் தேவை. அது வந்து மரங்கள் மூலமாக நமக்கு நிழல் கிடச்சிடுது. நம்ம பூமி ஆல்ரெடி உஷ்ணமாக தான் இருக்குது. அந்த சூரியன் வந்து நல்லா உஷ்ணமாக தான் நமக்கு வந்து அதிகமான வெப்பம் வந்தால் நமக்கு பகுதிகள்லாம் இருக்குது. அதனால் அந்த மிளகுகள் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம நட்டோம்னா அடுத்த 3 வருஷத்துலேருந்து மிளகுலேருந்தே நம்ம வந்து போதுமான வருவாயை நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம நேரடியாக நிறைய விவசாயிகளை வந்து பார்த்து புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதை மாதிரி விவசாயிகள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லிட்டுருக்கோம். வீட்டில் அழகுக்காக சிலர் செடிகள்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, இப்போ அதுக்கான செடிகள் எதுவும் வச்சுருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் அதை மாதிரி கேட்குறாங்க. கேட்குறனால நம்ம இங்கே வந்து அழகு பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்குறோம். பூச்செடிகள், அழகாக குரோட்டன்ஸு, வீட்டுக்குள்ளே விண்டோர் பிளான்ட்ஸு, இதை மாதிரி மர செடிகளும் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருந்துகிட்ட கொடுத்துட்ருக்கோம்.
செடிகளை பத்தி நிறைய விஷயங்கள் அண்ட் மரங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அண்ட் விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க நன்றி ஈஷா நர்சரி கார்டன் ஃபுல்லாவே விசிட் பண்ணியாச்சு நிறைய விஷயங்கள் அண்ணாட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சோ வீட்ல அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகள்ல இருந்து ஆரம்பிச்சு மூலிகை செடிகள் அண்ட் விவசாய நிலங்கள்ல ஏக்கர் கணக்கான நிலங்கள்ல பயிரிடப்படக்கூடிய டிம்பர் மர வகைகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல வந்து நிறைய விவசாயிகள் லாபகரமாக அவங்களுடைய பயிர்களை வந்து நடுறதுக்காக சில மரங்கள் எல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு இது லட்சக்கணக்கான வருவாயை வந்து ஈட்டி கொடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இங்க இருக்கு மிக குறைந்த விலைகள்லயே வந்து இயற்கையான முறையில தயாரிச்சு தராங்க சோ நீங்க வந்து செடி பிரியர்கள் செடிகளை வளர்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு செடிகள் வளர்க்கறதுல ஏதேனும் சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு பதில் சொல்றோம் நன்றி